ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 சப்ளிமெண்டரி ரீடில் இருப்ப த டெம்பஸ்ட், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எழுதினது யார் அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர். வாங்க படிக்கலாம். இந்த ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, ஒரு ஐலேண்ட் இருக்குது. அந்த ஐலேண்டில் வந்து ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் வசிச்சுட்டு வராங்க. அவங்க தான் யாருன்னா, ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோ தான் அவருக்கு வந்து ஒரு லாங் ஒயிட் பியர்ட் வந்து இருக்குது. ரொம்ப அரோகண்ட்டான ஒருத்தர். அவர் வந்து ஒரு மந்திரவாதி மாதிரி நிறைய மேஜிக்லாம் அவர் பண்ணுவார். அவருக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் தான் மிராண்டா. ரொம்ப ஒரு கைண்டான பர்சன், எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு அன்பான பர்சன் தான் அந்த மிராண்டா. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ஐலேண்டில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இவங்க ரெண்டு பேருமே ராக்கால் செய்யப்பட்ட ஒரு கேவ், அதாவது என்னென்னா ஒரு மலையை குடைஞ்சி அதில் வந்து ஒரு கோகம் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் தான் வசிச்சுட்டு வராங்க. நம்ம வீட்டில் எப்படி தனித்தனியாக ரூம்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க அந்த கொகையிலையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா ரூம் ரூமாக வச்சு அந்த ரூம்ஸில் வந்து அவங்க தங்கிக்கிடுவாங்க. அதில் ப்ராஸ்பரோ அவர் படிக்கிறதுக்காக தனியாக ஒரு ரூம்ஸ் கூட வச்சுருக்காங்க. அப்போது அந்த மேஜிக்கல் புக்ஸ் எல்லாமே வச்சு ஒரு சூனியக்கார கிழவி வந்து இருக்காங்க. அவங்க வந்து இந்த நல்ல போதங்கள் எல்லாத்தையுமே ஜெயிலில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேஜிக்கல் புக்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள எல்லாத்தையும் விடு வச்சிடுறாங்க. அதில் தான் ஒருத்தங்க இருக்காங்க, அந்த ஒரு குட் ஏஞ்சல். அவங்க பேர் ஏரியல். அவங்கள வந்து இவங்களோட சீஃப் ஸ்லேவாக வந்து ப்ராஸ்பரோ வந்து வச்சுக்கிட்டாங்க. ஏரியல் வந்து சைக்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கெட்ட பூதத்தை வந்து கொல்றதுக்காக காத்துட்ருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவன் வந்து இந்த சூனியக்கார கல்வியோட பையன். இப்போ ப்ராஸ்பரோ வந்து ஏரியலை கூப்பிட்டு அந்த சீலை வந்து இந்த காற்றுக்கு அந்த மலைக்கெலாம் ஆணையிட்டு அங்கே ஒரு சுனாமியை வந்து ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அங்கே ஒரு கப்பல் வருது. அந்த கப்பலில் நிறைய மனுஷங்க இருக்காங்க. மிராண்டா வந்து அவங்க அப்பாவை தவிர எந்த ஒரு மனுஷங்களையும் வந்து பார்த்தது கிடையாது. அதனால அவங்க பொண்ணுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கப்பலில் வந்து இந்த சுனாமியெலாம் வச்சு நிறுத்துகிறாங்க. அப்போ அவங்க பொண்ணுகிட்ட காட்டுறாங்க, பாரு மகளே, நம்ம மட்டும் இந்த உலகத்தில் மனுஷங்க கிடையாது, நம்மளை மாதிரி நிறைய மனுஷங்க வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கிறாங்க பாரு அப்படி சொல்லி காட்டுறாங்க. அப்போ மிராண்டா வந்து அவங்க அப்பாட சொல்கிறாங்க, ஏன்ப்பா அவங்களை கொடுமைப்படுத்துறீங்க, அவங்களாம் பாவம் பாருங்கள், அந்த புயலால் அவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு பயந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது, இல்லைம்மா கவலைப்படாத, அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ராஸ்பரோ அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னால் ப்ராஸ்பரோ வந்து கிங் ஆஃப் மில்லனா வந்துருந்துருக்காங்க. அவங்களோட நாட்டில் வந்து அவங்க அழகாக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையான ஆட்சி வந்து ப்ராஸ்பரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது மிராண்டா வந்து ஒரு ஸ்மால் பிரின்சஸாக வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக ஒரு குட்டி பிரின்சஸாக வந்து இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 5 வந்து இருக்கும். ப்ராஸ்பரோக்கு வந்து ஒரு தம்பி உண்டு, அவன் பேர் தான் ஆண்டனியோ. அவனை வந்து ரொம்ப நம்பினாங்க ப்ராஸ்பரோ. இவங்களுக்கு என்ன வேணுனாலும் அவன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறது, எந்த ஒரு முடிவுனாலும் அவன்கிட்ட கேட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அவன்கிட்ட சொல்லி தான் செஞ்சாங்க. ஆனால் அந்த ஆண்டனியோ இந்த கிங் அப்படிங்கிற ஒரு பதவிக்காக ஆசைப்பட்டு நிறைய சூழ்ச்சிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இவரோட எதிரியான கிங் ஆஃப் நேப்லஸ் கூட சேர்ந்து இவரை கடத்திட்டு போய் ஒரு ஷிப்பில் கொண்டு போகிறாங்க. மிராண்டாவையும் ப்ராஸ்பரையும் ஒரு ஷிப்பில் கொண்டு போய் அங்கே இன்னொரு சின்ன படகுல வந்து இவரை வச்சு அனுப்பிட்டு அவர் அப்படியே இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி வந்து கணக்கு போட்டான். ஆனால் ப்ராஸ்பரோவோட ஒரு நம்பிக்கையான சீஃப் ஒருத்தர் இவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி இதெல்லாத்தையுமே அந்த படகுல வச்சது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அந்த மில்லியன் அந்த நாட்டை விட அதிகமாக வந்து மதிக்கிற அந்த மேஜிக்கல் புக்ஸ் எல்லாத்தையுமே அந்த படகுல வச்சு அனுப்பிடுறாங்க. அப்போ அந்த சின்ன படகுல வரும்போது, உங்களுக்கு நான் ரொம்ப தொல்லையாக இருந்திருப்பேன்லப்பா அப்படி சொல்லிட்டு மிராண்டா ப்ராஸ்பரோட்ட கேட்கலாம். அப்போ ப்ராஸ்பரோ சொல்கிறாங்க, இல்லைம்மா, அவனோட அழகான அந்த கள்ளக்கபடமில்லாத சிரிப்பு தான் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை வந்து இது பண்ண வச்சது, அந்த கவலையிலையும் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஏரியல் வந்து ப்ராஸ்பரோவை பார்க்க வந்து வராங்க. உடனே இவர் வந்து அந்த மேஜிக்கல் வெயின் மூலியமாக அவளை வந்து தூங்க வச்சிடுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கப்பலில் வந்து எல்லாருமே வந்து சேஃபாக தான் இருக்கிறாங்க. ஃபெர்னினாண்ட் அப்படிங்கிற பிரின்ஸ் மட்டும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான், அவனை நான் காப்பாற்றி பத்திரமான இடத்துல தான் வச்சுருக்கேன். இந்த ஃபெர்னினாண்ட் யார் அப்படின்னா, இந்த கிங் ஆஃப் நேப்லஸ் இருக்காமல அவனோட பையன் தான் இந்த ஃபெர்னினாண்ட். இவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சி கிங் ஆஃப் நேப்லஸும் ஆண்டனியோவும் வந்து ஃபெர்னாண்டை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து சேஃபாக தான் இருக்கிறான். உடனே ப்ராஸ்பரோ வந்து ஏரியல் பூதம் கிட்ட, நீ வந்து அவனை கூட்டிட்டு வா, என் பொண்ணு வந்து அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஏரியல் பூதம் ஃபெர்னாண்டை போய் கூப்பிடுறாங்க, ஹேண்ட்ஸ் அண்ட் கம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு ப்ராஸ்பரோ இருக்கிற இடத்துக்கு வந்து வராங்க.
ஃபெர்னாண்ட பார்த்தோன்னே மிரண்டரை நினச்சிக்கிடுவாங்கன்னா இவங்க வந்து ஒரு ஏஞ்சல் போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிடுவாங்க. அவங்க அப்பாவை மட்டும் தான் மனுஷங்களாக பார்த்துருக்காங்க, மித்த எல்லாமே ஏஞ்சல்ஸை மட்டும் தான் பார்த்துருக்காங்க, ஏஞ்சல்ஸு டெவில்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்துருக்காங்க. அதனால இவனும் ஒரு ஏஞ்சல் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்லுவாங்க, இல்லை இவன் வந்து ஏஞ்சல்லாம் கிடையாது, இவனும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க தான், இவனால் நம்மளை மாதிரி சாப்பிட முடியும், சுவாசிக்க முடியும், அந்த உணர்ச்சிகள் எல்லாமே அவனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபெர்னாண்ட் வந்து மிரண்டாவை இந்த ஐலாண்டோட கார்டனர்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிடுவாங்க. இப்போ ப்ராஸ்பரோ ஃபெர்னாண்டை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இப்போ அவனோட கை கால்லாம் கெட்டி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டேன்னா நீ வந்து என்ன செய்வே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து உங்களை தடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்வாட் எடுத்து காட்டுவார். உடனே கோவப்பட்ட ப்ராஸ்பரை வந்து அவரோட மேஜிக்கல் வைண்ட் மூலிமா அவனை வந்து சிலையாக மாற்றிடுவாங்க. உடனே மிரண்டா, எப்போ ஏன்பா அப்படிலாம் பண்ணுறீங்க, நான் பார்த்து இன்னொரு மனுஷங்க தான் இவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே விடு வச்சிருவாங்க. அதுக்கடுத்து இவனுக்கு வந்து நிறைய கஷ்டமான ஒர்க்ஸ் எல்லாமே ஃபெர்னாண்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவன் வந்து எப்படிப்பட்டவன், நல்லவனாக இருந்தால் அவனுக்கு வந்து நம் தன்னோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய சோதனைகள் வந்து கொடுப்பாங்க. என்ன வேலை கொடுப்பாங்கன்னா அந்த ஐலாண்டில் உள்ள ஊச்ச எல்லாத்தையுமே எடுத்துருவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபெர்னாண்ட் வந்து ஒரு பிரின்ஸ் அப்படி தானே, அதனால ஃபெர்னாண்ட் வந்து இது ஒரு கஷ்டமான வேலைகள் எதுவுமே வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. அதனால் இவ்வளோ கஷ்டமான வேலை கொடுக்கும்போது அவருக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியாதுன்னா பரவாயில்ல சரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுட்ருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து மிரண்டாக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது வந்து அவனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, எங்கள் பாருங்கள் இது வந்து எங்கள் அப்பா வந்து புக்கு படிக்கிற டைம், எப்போவுமே டெய்லி 3 hours வந்து எங்கள் அப்பா அந்த மேஜிக்கல் புக்ஸை படிக்கிறதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஃபெர்னாண்ட் வந்து சொல்லுவான், இல்லை அதெல்லாம் நான் மாட்டேன், நான் வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் என்னால் இப்போ வந்து என் வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனால் இது ப்ராஸ்பரோ வந்து புக்கு படிக்க வந்து போயிருக்க மாட்டான். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்விசிபிளாக இருந்து வந்து அவனை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அவன் சொன்னதை கேட்டோடனே அப்படியே ப்ராஸ்பரோக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிரும். உடனே வந்து அவனை வந்து பாராட்டி, நான் வந்து என்னோடய பொண்ணு வந்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ராஸ்பரோ வந்து ஏரியில் கூப்பிட்டு ஆண்டனிக்கும் கிங் ஆஃப் நேப்பிள்ஸ்க்கும் ஒரு நல்ல பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளானை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஃபெர்னாண்டை வந்து தேடி தேடி ரொம்ப களைச்சி போய் தானே இருக்காங்க. அவங்க முன்னால் பல வகையான டெலிஷியஸ் ஃபுட்ஸ்லாம் வச்சு அவங்க கரெக்டாக சாப்பிட வர டைமில் ஒரு விங்ஸ்லாம் வச்ச ஒரு மான்ஸ்டர் மாதிரி தோன்றி, ஒரு நீங்கள் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறது காரணம் என்னென்னா நீங்கள் வந்து பல வருஷத்துக்கு முன்னால் ப்ராஸ்பரோவையும் உங்களோட பொண்ணையும் வந்து கொடுமைப்பட்டு அவங்க அந்த ஐலாண்டுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால அந்த எல்லாத்துக்குமே இதுக்காக தான் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆண்டனியும் அவங்களும் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி, நான் இந்த அங்கே பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி வந்து ரொம்ப மனசு வந்து உணர்ந்துட்டான். ஏன்னா நான் வந்து என் அண்ணனுக்கு வந்து பண்ணது வந்து தப்பு, நீ நான் வந்து இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டனியும் கிங் ஆஃப் நேப்பிள்ஸும் ப்ராஸ்பரோ வாழ்ந்துட்டு இருக்க ஐலாண்டுக்கு வந்து வராங்க. இங்கே வந்தோடனே அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக ப்ராஸ்பரோ வந்து ஒரு டோர் வந்து திறக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தா ஃபெர்னாண்ட் வந்து மிரண்டா கூட செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே கிங் ஆஃப் நேப்பிள்ஸ்க்கு வந்து சந்தோஷம் வந்து தாங்க முடியாது. ஏன்னா அவர் வந்து தான் மகன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. ஃபெர்னாண்டா அவனோட அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருவாங்க. ரெண்டு பேருமே அவங்க ஒருத்தங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. உடனே இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டாவை பார்த்து அந்த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து ப்ராஸ்பரோட பொண்ணு, இவங்களை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்னாண்ட் வந்து சொல்லுவான். கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் வந்து ப்ராஸ்பரோக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லுவான், என்னோட பையனை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க, இத்தனை நாள் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களோட கிங்டமே நாங்கள் உங்ககிட்டே ஒப்படைச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மறுநாள் காலையில் எல்லாருமே வந்து ஷிப்பில் ஏறி அவங்களோட நாட்டுக்கு வந்து புறப்படுவாங்க. அப்படி போகும்போது ப்ராஸ்பரோ வந்து ஏரியில் வந்து விடுவிச்சிருவாங்க. உடனே ஏரியில் போதும் ஜாலியாக அந்த ஐலாண்டில் சுற்றிட்டுருக்கோம். இதோட அந்த ஸ்டோரி வந்து முடியுது.